அதாவது பய உணர்வுல வந்து எப்படி செயல். இப்போ இதில் வந்து செயல்படுறதுனாலே நம்ம வெளியே செயல்படுறதுங்கிற அர்த்தம் தான். பயத்தை சரி பண்ணுறதுங்கிறது செயலோட சேரலை. எக்ஸ்டர்னலுக்கு மட்டும்தான் அந்த பயம் ஏதாவது தேவை இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கிடுறோம். அந்த பயமே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பயம் இல்லாமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி நினச்சா நம்ம அகத்தோட செயல்படணும். இப்போ உதாரணமாக நாம் ஒரு இருட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு வயல்வெளி இருட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறோம், ஒரு பாம்பு கிராஸ் பண்ணுது, நமக்கு ஒரு பயம் ஏற்படும். அன்னைக்கு விஷயம் அது உங்களோட முடிஞ்சது. ஒரு மறுநாளும் அதே மாதிரி அதே வயல்வெளியில் போகிறோம். இப்போ நமக்கு என்ன வருதுன்னு சொல்லி சொன்னால், நேற்று பார்த்த பாம்பு இன்னைக்கு வந்துடுமோ சொல்லி நமக்கு ஒரு எண்ணம், ஒரு பயமாக ஏற்படும். இப்போ நம்ம முத புரடும் போதே நினைச்சிருந்தேன்னா பாம்பு வந்துருமோ நினச்சி தான் டார்ச்சு எடுத்துலாம் எடுத்துட்டு போகிறோம். போனதை போனதை டார்ச்சு எடுக்காமல் போயிட்டோம், பாம்பு கண்டு பயந்துட்டோம். இன்றைக்கி நம்ம ஸ்டடியாக தான் போகிறோம். இப்போ அந்த பயம் தான் என்னன்னு தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு டார்ச்செல்லாம் தூக்க வச்சிருக்கு. பயம் ஏற்படலைன்னா நம்ம டார்ச் எடுத்துட்டு போயிருக்க மாட்டோம். இப்போ அந்த பயத்தினால தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக போகிறோம். இப்போ நமக்கு வந்து நம்ம அவ்வளோதான் கேர்ஃபுல்லாக போனாலும் பாம்பு வந்துருமோ வந்துருமோ இந்த நேரத்தில் வந்துருமோன்னு சொல்லி பயம் வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அதனால நமக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஏன்னா அது வந்து இப்போ நமக்கு உதவிக்கு வருதுன்னு சொல்லி சொன்னால் நம்மளை வந்து செயலை தூண்டிச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல. இப்போ முதல்ல வந்து எப்படி செயலை தூண்டிச்சுன்னா நம்மளை கேர்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு அந்த பயம் தான் காரணமாக இருந்தது. பயமே வரலன்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து டார்ச் எடுத்துக்க மாட்டோம், கேர்ஃபுல்லாலாம் நடக்க மாட்டோம். உண்மையிலே உங்களுக்கு வீட்டில் பாம்பு கிடந்தால் பாம்பு மேலே கூட மிச்சிட்டு போயிருப்போம். ஆனால் இப்போ அதுதான் என்ன தெரிஞ்சோன்னா நம்மளை வந்து கேர்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு அதான் தோண்டியிருக்கு. அதையும் நம்ம எல்லாமே செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சாச்சு, அதையும் மீறி பாம்பு வந்துருமோ வந்துருமோன்னு நினச்சோன்னு சொல்லி சொன்னால் நமக்கு அதை கண்டு ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம். அது சரி பண்ணணுங்கிற முயற்சி நமக்கு தேவை. நம்ம அதான் நம்ம விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம செயலை பாதிச்சிருக்கும். அப்ப வந்து நம்ம செயல்ல வந்து அது பாதிப்பு ஏற்படுது. நம்ம செயலை வந்து நம்ம பாதிக்காத அப்படி பாத்துக்கிடணும். அது செயலை பாதிக்காம நம்ம பாத்துக்கிடணும். இப்ப அது நம்ம கடமை இருக்கு. இப்ப நம்ம வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி, இப்ப நீங்க அந்த நீங்க ஒரு வயல்ல ஒரு வேலை இருக்கு, பாம்பு இருந்துருமோ நினைச்சு பயந்து அந்த இடத்துக்கே போகாம இருந்தீங்கன்னு சொன்னா செயல் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப செயலை நம்ம வந்து பாதிக்கணும். அப்போ செயலை பாதிக்காதளவு நம்ம பார்த்துக்கிடோம். அப்போ அதுக்கு நம்ம வந்து, ஆனால் அதே நேரத்தில் மனசில் வந்து நமக்கு அந்த திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த பயமே வந்துட்டு இருக்குங்கன்னா அதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம். அதை நம்ம பயத்தை கண்டு பயப்பட வேண்டாம். நம்ம அது 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 நேச்சுரல் இன்டிஜில் நம்ம எடுத்துக்கிடும்போது அது அது பார்க்கல, அது அது தவறெல்லாம் தானாகவே போயிடும்.